என்ன மனமுள்ள பொண்ணு இன்னு மருதையில கேட்டாக, மன்னார்குடியில் கேட்டாக, அந்த மாயவரத்தில கேட்டாக, சீர்சனத்தியோட வந்து சீமையில கேட்டாக, சிங்கப்பூரிலும் கேட்டாக, நம்ம சின்னமனூரிலும் கேட்டாக, எல்லாம் ஒன்னால வேணாம்னு சொன்னேன் தன்னால, ஏன் மச்சான் மேல ஆசைப்பட்டு வந்தேன் முன்னால. என்ன மனமுள்ள பொண்ணு இன்னு மருதையில கேட்டாக, மன்னார்குடியில கேட்டாக, அந்த மாயவரத்தில கேட்டாக. என்ன ஹன்னு வடிவேலு மாதிரி இழுக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணலாங்க. அந்த மன்னார்குடியில் கேட்டாக, மாயவரத்தில் கேட்டாக, இந்த ஹன்னு எதை இழுக்கிறான்னு கேட்டால் ஊர் ஊராக போய் கருத்து கணிப்பு நடத்தியிருக்கிறாங்க. அதனால் அந்த ஹங்கிற இழுவைக்கு பின்னால் இருக்கிறது கருத்து கணிப்பு தான். அந்த மோசடியான கருத்து கணிப்பை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவதுங்க, சங்கீஸ் வந்து இந்த மாட்டுக்கார அண்ணாமலையை கூப்பிட்டு வந்து தமிழ்நாட்டில் எப்படியாவது மாற்றத்தை கொண்டு வந்துடணும், மாற்றம் வருது, புரட்சி வருது, புண்ணாக்கு வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் அந்த மாட்டுக்கார அண்ணாமலை இவங்களை ஏமாற்றிட்டு போயிட்டாருங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சாங்க. ஒரு ஆட்டுக்குட்டி அண்ணாமலை கிடாயாக கிடத்து விட்டது. அந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலையை வச்சு எப்படியாவது தமிழ்நாட்டில் மாற்றத்தை கொண்டு வந்துடணும்னு அங்கே எங்கேயும் குறுக்காம இருக்க ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்காக ஜி தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சாரத்தில் பேசியிருக்கிறாரு. பேசுகிறவர் தமிழ் ரொம்ப பழமையான மொழி, தமிழ் சிறந்த மொழி, கொங்கு பகுதி மக்கள்லாம் கடுமையாக உழைக்கிறவங்கள்னு திரும்ப பேசியிருக்காரு. எங்கள் இதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தானேங்க, எதுக்கு என்கிட்ட திரும்ப சொல்கிறீங்கன்னு கேட்டால் எங்கள் நாங்கள் வச்சுக்கிட்டாங்க வஞ்சனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்டே பரிதாபம் ஒன்று வச்சே தேடுறாங்க. என்னடா இவனுக்கு ரொம்ப டயர்டாகிறாங்கன்னு சொல்லி அசந்து தூங்கிட்டாங்க. அப்போ ஒரு கனவு. அது என்னன்னாங்க, தமிழ்நாடு முழுக்க ஒரு நிபுணர்கள் குழு போயிட்டு ஆய்வு பண்ணுறாங்க. உழைச்சி திங்குற உழைச்சி சாப்பிட்ற மக்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் சோத்தை தானே திங்குறீங்க, தாகத்துக்கு தண்ணி தானே குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. பெரும்பான்மையான மக்கள் 99% மக்கள் நாங்கள் சோத்தை தான் திங்குறோன்னு இருக்காங்க. பெரும்பான்மையான மக்கள் 99% மக்கள் நாங்கள் தாகத்துக்கு தண்ணி தான் குடிக்கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த கருத்து கணிப்பால் கோவம் அடைஞ்ச லங்கோட் ஃபோரம் குழு, அந்த குழு வந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க போயிட்டு கருத்து கணிப்பில் மக்கள் சோத்துக்கு பதிலாக மாட்டு சாணத்தை தான் திங்குறாங்கன்னு ஒரு கருத்து கணிப்பு. அப்புறம் இன்னொன்று, தாகத்துக்கு என்ன குடிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெரும்பாலும் மக்கள் மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னையா அது அநியாயமாக இருக்குது, மானகட்டத்தனமாக இருக்குதுன்னு சொல்லி அங்கே வந்திருந்த பத்திரிகையாளர்கள் பிஞ்ச விளக்கு மாற்ற சாணியில் முக்கிய அடிக்கிறாங்க. கனவு ரொம்ப வைலண்ட்டாக அரகண்டாக இருக்கா? இதை கேட்டுட்டு கருத்துரிமை இல்லையான்னு நீங்கள் கேட்பீங்க. அது பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்கும் கருத்துரிமை உண்டு. ஆனால் பொய் சொல்வதற்கான உரிமை வேறு யாருக்கும் கிடையாது, எவருக்கும் இருக்கக்கூடாது. அது கருத்து கிடையாது, பொய், புரளி, புரட்டு. அப்புறம் என்னன்னாங்க, அந்த கனவு கலைஞ்சி போச்சு, நான் தூக்கத்துலேருந்து எழுந்துட்டேன். கண்ணை கசைட்டு போய் யூடியூப்பில் உட்காந்தா ஒரு யூடியூப் சேனலில் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டாங்க. அந்த கருத்து கணிப்பில் ஒரு வரிசையாக ஒரு பட்டியல். தென் மாவட்டங்களில் சிறந்த தலைவர் யார், முக்குளத்தோர்களுக்கு அதிக உழைக்கும் தலைவர் யார், கட்சி தலைமைகள் எது சிறந்தது, எல்லாத்தையும் டாப்பில் அண்ணன் ஓபிஎஸ் இருக்காருங்க. எப்படி கருத்து கணிப்பு பாருங்கள், ஆப்ஷனே இதுதான் கொடுத்தாங்க போல இருக்குது. டாப்பில் யார் வரணும், இவரை நாங்கள் குறிச்சிக்கிறோம். சொந்த கட்சி அல்லது ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்ட்ட கொடுத்து நடத்தப்பட்ட கருத்து கணிப்புன்னா யாராக இருந்தாலும் அறிவு நாணயம் உள்ளவங்க நினைக்க முடியும். அப்படி ஒரு கருத்து கணிப்புங்க. அப்புறம் வந்துங்க, தமிழ்நாட்டில் எந்த கூட்டணிக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால் அதிமுக பாஜக கூட்டணி தான் அவசியம், அது 54% வாங்கியிருக்குது, திமுக கூட்டணி குறைஞ்சி போச்சு அப்படின்னு ஒரு புருடாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா அதிமுக 124 தொகுதிகள் வாங்கி ஆட்சி அமைக்கிறது அப்படின்னு சொல்லி அடுத்த புருடா. இந்த புருடாவுக்கெல்லாம் அப்பால் இன்னொரு புருடாங்க. அதாவது பெண்கள் மத்தியில் அதிக செல்வாக்குடைய கட்சி எதுன்னு கேட்டால் அது அதிமுக, பெண்கள் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கிறது யாருன்னு கேட்டால் அது அதிமுக, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு விரோதமாக பேசுகிற நபர்கள் கட்சியினர் யாருன்னு கேட்டால் அது திமுக. இப்படி ஒரு கருத்து கணிப்பு. இந்த கருத்து கணிப்போட யோகியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாச்சாத்தி ரேப் நடந்தது, காவல்துறையினர் ரேப்பில் ஈடுபட்டாங்க, வன்புணர்ச்சியில் ஈடுபட்டார்கள், கூட்டாக அந்த மக்கள் மீது ஒரு ஒரு அராஜகத்தை நிகழ்த்தினார்கள் அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்தபோது சட்டமன்றத்தில் அதற்கு ஆதரவாக வக்காலத்து வாங்கியவர் ஜெயலலிதா. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அதிமுக ஆட்சியில் இருந்தால் பெண்கள் பாதுகாப்புன்னு நம்புகிறாங்களாம். இது ஒரு புருடா இல்லைங்களாங்க. ஒரு பெண் IAS அதிகாரி மேலே ஆசிட் ஊற்றினது எந்த கட்சிங்க? இதுக்கெல்லாம் அப்பால் பெண்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி மக்கள் நம்புகிறாங்க. பேருந்தில் 3 மாணவிகள் தீயிட்டு கொளுத்தப்பட்டது எந்த ஆட்சியிலங்க? அதிமுக இல்லையா? அதிமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்களா? ஆனால் அந்த பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அவர் தான் திரு அன்புமணி ராமதாஸ். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசுவதற்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குதுங்க. அதாவதுங்க, நம்ம இளவரசன் திவ்யா மேட்டரில் திவ்யாவையும் இளவரசையும் அப்பட்டமாக பிரித்தது யார்? தலித் அல்லாதோர் கூட்டமைப்புன்னு சொல்லி அனைத்து சமுதாய கூட்டமைப்பு ஒன்று ஏற்படுத்தி அதில் பெண்கள் ஜீன்ஸ் பேண்ட்டுக்கும் கூலிங் கிளாஸுக்கும் மயங்குறாங்கன்னு சொல்லி இழிவுபடுத்திய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்கிறார், நம்ம அதிமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பாக இருப்பாங்களாம். அதாவது எந்த அதிமுக ஆட்சியில் இவர் யாரை நிர்வாகத்திறமையற்றவர், யாரை டயர் நக்கின்னு சொன்னாரோ அவங்களுடைய ஆட்சியில். இது ஒரு அப்பட்டமான ஸ்டேஜிங் மாதிரி தெரியுது. இன்னொரு யூடியூப் சேனலில் புது யுகம் அப்படிங்கிற தொலைக்காட்சியில் ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த கருத்து கணிப்பிலையும் இதே ஸ்டேஜிங். அதுலேயும் அதிமுக வெற்றி பெறுதுன்னு சொல்லிட்டாங்க. தெரியாத ஒரு பக்கம் இருக்கும். அது வாக்கு நாள் முடிவு பண்ண போது அல்லது தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு வாக்கு எண்ணிக்கை முடிவு பண்ணோம். அவங்க இன்னொன்று சொல்கிறாங்க. ஆங்கர் கேட்குறாரு, பெண்கள் திமுகவை புறக்கணிக்கிறாங்கன்னு ஆங்கர் கேட்குறாரு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு. கேட்டால் அவங்க ஒரு ரிசர்ச் நிறுவனத்தில் ஆய்வு பண்ணாங்களாம். டிசிசிங்கிற ரிசர்ச் கம்பெனியை வச்சு, அது 5 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கப்பட்டதாங்க. நெட்டில் தேடி பார்த்தா அப்படி எதுவும் பெரிய கம்பெனி கிடைக்கல. அந்த கம்பெனியை வச்சு ஆய்வு பண்ணி அந்த கம்பெனியில் கம்ப்யூட்டர் முறையில் ஒரு ஆய்வு பண்ணி தமிழ்நாட்டு பெண்கள் திமுகவை புறக்கணிக்கிறாங்கன்னு ஒரு ஸ்டேஜ். சரி, இது விட்டுருவோம். எதேச்சியாக நடக்குது, மக்கள்கிட்ட ஆய்வு பண்ணுறாங்கன்னு பார்த்தா நம்ம ஜி தாராபுரத்தில் அவரும் பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசுகிறார். இந்த பெண்கள் பாதுகாப்புங்கிறது என்ன? இவர்களுக்கு பேசுவதற்கு யோகியதை உண்டா? ஏற்கனவே நிறைய பேசிட்டனாலும் திரும்ப இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பேசுகிறேன். ஹத்ராஸில் இடுப்பெலும்பை முறித்து பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கி அந்த பொண்ணையும் கொன்று அந்த பொண்ணோட உடம்பை அவங்க அம்மா அப்பாட்ட ஒப்படைக்காமல் வலுக்கட்டாயமாக அவங்ககிட்டருந்து பிரித்து கட்டாயமாக தீக்கிரையாக்கிட்டு அவங்கள அந்த குழந்தைய எரியூட்டிட்டு அதுக்கு பிறகு அந்த கொலையாளிகளுக்கு ஆதரவாக போராடிய கட்சி பாஜக. அதுக்கு பிறகு காஷ்மீரில் அந்த ஆசிஃபாங்கிற பெண் குழந்தைய கொலை பண்ணிவிட்டு அதுக்கு ஆதரவாகவும் கொடி பிடித்த கட்சி பாஜக. இப்படி இந்த சங் பரிவார் அமைப்பினர் பெண்களுக்கு எதிராக தொடர்ந்து அவதூறு கருத்துக்கள், பெண்களுக்கு எதிராக தொடர்ந்து வன்புணர்ச்சி, கொலைக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் திடீரென்று பெண்களுக்கு ஆதரவான ஒரு பரப்புரை, பெண்களை பாதுகாக்கிறோன்னு சொல்கிறது ஒரு போலி வாய்ச்சவடால் ஏமாற்று வேலை. இந்த கருத்து கணிப்பை பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் இருக்குதுங்க. அதாவது பொள்ளாச்சி கேஸை மறந்துட்டு, ஸ்னோலின் படுகொலையை மறந்துட்டு, தூத்துக்குடியில் நடந்த படுகொலையை மறந்துட்டு, அப்புறம் நம்ம அனிதாவுடைய மரணத்தை மறந்துட்டு பெண்களுக்கு விரோதமான கட்சி திமுக அப்படின்னு சொல்கிற ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா, நான் கொஞ்சம் அப்படி சும்மா சுற்றி ஆய்வு பண்ணால் பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் திமுக பார்ப்பனர்களை ஹையர் பண்ணியிருக்கு. ஆரியத்திற்கு எதிராக பேசுகிற திமுகவுக்கு எதுக்கு பார்ப்பனர் அப்படின்னு கேட்பாங்க. உலக அளவில் எலெக்ஷனுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுருக்கிறாங்க. இது டேட்டாக்களின் காலம், அது நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் திமுக ஆரியரை வைத்திருக்கிறது, பீகார் பார்ப்பனரை வைத்திருக்கிறது. எச்சராஜா பேசுகிறாரு, நீங்கள் பார்ப்பனர் எதிர்ப்பு பேசிட்டு உங்களுக்கு பீகார் பார்ப்பனர் தேவைப்படுறாருன்ட்டு. பார்ப்பனர் திராவிட இயக்கத்துக்கு வேலை செய்கிறார், இப்படி வச்சுப்போம். இந்த பக்கம் ஒருத்தர் வேலை பார்க்குறாருங்க அதிமுகவுக்கு, பச்சை தமிழர் எடப்பாடிக்கு, அவருடைய ஆட்சி மீண்டும் வளர்வதற்கு, நேரடியாக மக்கள் தேர்ந்தெடுப்பதற்கு. போன முறை நியமனம் செய்து சின்னம்மா நியமனம் செய்து வந்துவிட்டார், அதனால் ஒழுங்காக நிர்வாகம் பண்ண முடியலன்னு அண்ணன் வருத்தப்பட்டார். அதுக்கு மாறாக மக்கள் தேர்ந்தெடுத்து வரணும், அதுக்கு ஒரு அஜெண்டா செட் பண்ணணும்னு சொல்லி சுனில் கனுகோலுங்கிற ஒரு நபர், அவர் யார்? அவர் ஒரு தெலுங்கர். தமிழர் ஆட்சி அமைய தெலுங்கர் உதவுவதா? இதுக்கு பின்னால் ஏதாவது நாயக்கர் சதி இருக்குது, தெலுங்கர் சதி இருக்குதுன்னு யாருமே கவலைப்படலைங்க. சுனில் பிரமாதமாக வேலை பார்க்குறாரு. என்ன பிரமாதமாக வேலை? தமிழ்நாட்டில் ஒரு போலி அஜெண்டாவை செட் பண்ணுறது. மக்கள் இஷ்யூஸ்லேருந்து முழுக்க இஷ்யூஸை டைவெர்ட் பண்ணிவிட்டு நான் இஷ்யூவில் கொண்டு போய் நிப்பாட்டுறது. திரு ராஜா அவர்கள் எடப்பாடி அவர்களுடைய அம்மாவை இழிவாக பேசிட்டானா, அவர் மன்னிப்பு கேட்டார். அதையும் மீறி மனம் போகிறதுனா வழக்கு போடு, ஆனால் அம்மாவை திட்டாங்க எனக்கு ஓட்டு போடுங்கிறது பச்சை அயோக்கியத்தோட ஏமாத்து வேலை. இது இந்த கருத்து கணிப்புக்கு பின்னால் ஒரு பேட்டர்ன் இருக்குது, நீங்கள் பார்க்க முடியுது. இந்த பேட்டர்ன் அதிமுக செட் பண்ண அஜெண்டா இல்லை. அங்கங்கே போய் அதிமுக அமைச்சர்கள் அங்கங்கே அழுதபடி எனக்கு ஓட்டு போடுங்க, எனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குதுன்னு கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அது அஜெண்டா வருது. திடீர்னு திமுகவுக்கு மாறாக வர கருத்து கணிப்புகளுக்கு மாறாக அதிமுக வெல்வதாக வருது. திமுக வெல்லுது, இல்லை வாக்காளர்கள் தேர்ந்தெடுப்பாங்க, தேர்தல் முடிவுகள் அறிவிக்க போகுது. ஆனால் இந்த பக்கம் அந்த அஜெண்டா செட் பண்ணுறதுக்கு பின்னால் ஒரு காவி அஜெண்டா பின்னால் இருக்குது. அந்த காவி அஜெண்டாவின் மூலமாக தமிழகத்தை கவி பிடிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே குடும்பத்தோட டிவி சேனல்ஸ். புதிய யுகத்தில் அதிமுக ஜெயிக்குது, புதிய தலைமுறையில் திமுக ஜெயிக்குது. அது ரிசர்ச்சில் ஏதாவது நடந்திருக்குங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் வருகிற செய்திகள் கவலை தருவதாக இருக்குது. அடுத்தடுத்து வர்ற கருத்து கணிப்புகளில் அதிமுக முன்னிலை, அப்படின்னு சொல்லி புதிய தலைவர் உட்பட எல்லா தொலைக்காட்சிகளும் ஒளிபரப்பணும்னு சொல்லி ஒரு அழுத்தம் இருப்பதாக நமக்கு சந்தேகம் வருது. இல்லைங்க, இது அப்படிலாம் இல்லை, ரிசர்ச்சில் தான் நடந்திருக்கும், ஆய்வு முடிவுகள் அங்கங்கே வரதானே செய்யும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அந்த பேட்டர்னில் ஏதோ ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்குதுங்க. மாலை முரசு திமுகவுக்கு ஆதரவாக ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டோன்னா கேபிளில் பின்னாடி தூக்கி போட்டாங்க. என்ன அர்த்தம் இதுக்கு பின்னாடி இருக்கிறது? இதுக்கு பின்னாடி இருக்கிற உள்ளர்த்தம் என்ன? அதிமுக ஜெயிக்கும்னு போடலாம், கேபிள் டிவியில் பின்னாடி தூக்கி போட்டுருவேன். அதே அழுத்தம் புதிய தலைமுறைக்கும் வரலாம், நியூஸ் 7க்கும் வரலாம். இந்த அழுத்தங்களால் கருத்து கணிப்புகள் உண்மைக்கு மாறாக வரலாம். சுனில்ங்கிற ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அந்த வேலையை மும்முரமாக தொடங்கியிருக்கிறாருன்னு தான் செய்திகள் வருது. மக்கள் விழிப்போடு இருக்கணும். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை மக்கள் ஸ்ட்ராட்டஜி தோற்று போகக்கூடாது, விழிப்போடு இருங்க. சுதந்திர ஊடக பயணத்தில் இணைந்து கொள்ள அரண்சை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.